அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். திரு விஸ்வநாதன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலம் 4, 6, 8, 12 பாவ தொடர்பை பெறுகிறதோ அந்த கிரகங்கள் ஜாதகரின் வாழ்க்கை துணைக்கு லக்ன பாவ உபநட்சத்திரமாகவோ அல்லது திருமண காலத்தில் நடப்பு தசாநாதனாகவோ இருக்கக்கூடாது. மேற்கண்ட கிரகங்களும் ஜாதகரின் வாழ்க்கை துணைக்கு லக்ன பாவ உபநட்சத்திரமாகவோ அல்லது நடப்பு திசையாகவோ அமைந்து ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டாலும் கூட ஜோடி சேர்க்கக்கூடாது. தங்களின் விளக்கத்தை எதிர்பார்க்கிறேன் ஐயான்னு கேட்டிருக்கார். அதாவது என்னென்னா, ஒரு கிரகம், ஒவ்வொரு கிரகமும் நமக்கு என்ன கிரகம் தீமை செய்யுதோ அதே கிரகம் ஒருத்தருக்கு தசாநாதனாக வந்தால், இப்போ வந்து ஒருத்தருக்கு செவ்வாய்ங்கிறது 8-12 தொடர்பு உள்ளது. செவ்வாய் வந்து லக்ன உபநட்சத்திரமாக யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு இவருக்கும் ஒத்து வராது. அது வந்து என்னதான் பண்ணாலும் ஒத்தே வராது. எனக்கு மதிக்க தந்த நபர் ஒருத்தர், எனக்கு வந்து செவ்வாய் வந்து 8-12 தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகம். என்னுடைய ஜாதகம் நிறைய பேருக்கு தெரியும். செவ்வாய் வந்து எனக்கு ஜாதகத்தில் 4, 8, 12 ஸ்டார் லாடாகவும் 6, 12 சப்சப் லாடாகவும் இருக்கும். அது ராகுவோட சாரத்தில் 2, 4, 8, 10. அதுக்கப்புறம் உபநட்சத்திரம் கேது 9. பட் ஏதோ வகையில் செவ்வாய் வந்து 8 தொடர்பு கொள்றதால செவ்வாய் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் தரக்கூடிய பிளானட்னு வச்சுக்கங்களேன். இப்போ அந்த கிரகம் யாருக்குன்னா ஒருத்தருக்கு லக்ன சப்லாடாக இருந்தால் அவங்களுக்கு நமக்கும் எப்போதுமே ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். இது வந்து ஒரு விதி ஆகலாம். இப்போ எனக்கு நெருங்கிய, எனக்கு ரொம்ப ஆலோசகராக இருந்தவர் ரொம்ப நல்ல மனிதர் தான். அவருக்கு லக்ன சப்பாடு செவ்வாய், எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. அவருக்கு 12வது வீட்டு சப்பாடு புதன், எனக்கு 12வது வீட்டு லக்ன சப்பாடு வந்து கேது. அதனால் எனக்கும் அவருக்கும் நிறைய விஷயத்தில் ஒத்து போகல. அப்போ அந்த மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு லக்ன சப்பாடாக இருக்கக்கூடிய கிரகம் நம்ம சந்திக்கக்கூடிய நபருக்கு 12வது வீட்டுக்கோ 8வது வீட்டுக்கோ சப்லாடாவோ இருந்தாவே கொஞ்சம் அது அதிகமான, ஏன்னா ஒரு ஒரு கிரகத்தோட சப்லாடு எதுவோ அந்த கிரகத்துக்குள்ள ஆதிக்கத்துக்கு ஒருத்தர் உட்பட்டுருவார் எப்படியா இருந்தாலும். உதாரணத்துக்கு லக்ன சப்லாடு வந்து சூரியனாக இருந்தால் எப்போதுமே ஒரு ஒரு ஆளுமைத்தன்மை அவங்கக்கிட்ட இருக்கும். இதே சனியாக இருந்தால் அவங்க வந்து கொஞ்சம் எப்பொழுதுமே கீழ்ப்படிந்து நிற்கக்கூடிய தன்மை இருக்கும். புதனாக இருந்தால், இது சந்திரனாக இருந்தால் எப்பொழுதுமே ஒரு குழப்பமான மனநிலை அவங்களுக்கு இருக்கும். இதே செவ்வாயாக இருந்தால் எப்பவுமே வீரமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். இது 8-12 தொடர்பு கொண்டால் உல்டாவாகிடும். பட் இருந்தாலும் அந்த செவ்வாயோடைய தன்மைங்கிறது, முரட்டுத்தனம் அப்படிங்கிற தன்மை வந்து கொஞ்சமாவது அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அந்த செவ்வாய் தன்னுடைய சுயசாரத்துலேயோ அல்லது வேறொரு கிரகம் செவ்வாயோட சாரத்துலேயோ போகும்போது அந்த செவ்வாயோடைய அந்த லக்னம் செவ்வாய் அப்படின்ற லிங்க் வந்து அங்கே அட்டாச் ஆகிடும். அதனால் நமக்கு தீமை தரக்கூடிய கிரகம் எதுவோ அது வேறொருத்தருக்கு லக்ன சப்லாடாக இருந்தால் அந்த கிரகத்தோட ஆதிக்கத்துக்கு உட்பட்ட நபர் இப்போ நம்ம சந்திக்கும் போது இயற்கையாகவே நமக்கும் அவருக்கும் ஒத்து வராது அப்படிங்கிற அமைப்பில் தான் இது சொல்கிறது சார். தசைங்கிறது என்னென்னா, தசைங்கிறது நீண்ட காலமாக இருக்கிறதால, அதாவது லக்னம் என்பது ஒருவருடைய பெர்மனண்ட்டு கேரக்டர் குறிக்கும். பெர்மனண்ட்டு கேரக்டருங்கிறது தற்காலிக கேரக்டர் என்பது தசாநாதன். அப்போ திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது திருமண காலத்தின் போது அந்த தசை வரும்போது ஆரம்பிக்கும் போதே ஒருவருக்கொருவர் ஒரு முரண்பாடாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது இல்லையா? அதனால தான் நம்ம என்ன பண்ணுறது, தசாநாதனும் எடுத்திருக்கோம். திருமண காலத்தில் அந்த தசையும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, திருமண காலத்தில் முதல்ல ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஒழுங்காக இருந்துட்டாங்கன்னா ஒரு பிரச்சனை கூட வராமல் லைஃப் ஓட்டான்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் பிரச்சனை வந்தாலும் ஓரளவுக்கு அது பெரிய அளவுக்கு போகாது. அந்த ஆரம்ப காலம்தான் எப்போதுமே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு புதிய சூழ்நிலையில் வரும்போது ஆரம்ப காலத்தில் ஒரு கருத்து வேறுபாடு வருவது ரொம்ப சகஜம். அப்படி கருத்து வேறுபாடு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் குழந்தையும் உருவாகிறதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா உடனே ஒரு கூட பிரிஞ்சிடுவாங்க. ஒரு குழந்தை வந்துச்சு, ஒரு குழந்தைக்கு 5 வயசு 4 வயசு ஆயிடுச்சுன்னா குழந்தை மேல் இருக்கிற பாசத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை ஆகிடுவாங்க. எப்போதுமே இந்த 5வது பாவங்கிறது 7-11வது பாவமாக இருக்கிறதாலையும் 6வது வீட்டை கெடுக்கிற பாவமாக இருக்கிறதாலையும் குழந்தைகள் சார்ந்தே கணவன் மனைவி நிறைய பேர் அந்த பந்த பாசத்தில் அப்படியே அவங்க ஒற்றுமை ஆகிடுவாங்க. அந்த வகையில் அதுக்கு நேரம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆச்சுன்னா 2-3 குழந்தைங்க வந்துடும். அது வரும்போது ஒருவர் சார்ந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். முதல்ல வந்தால் அது பிரச்சனை அதிகமாக இருக்கும். போக 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 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாங்கிறதுல அந்த திருமண காலத்தில் அந்த தசாநாதன் வரக்கூடாது அப்படின்னு சொன்னேன் சார். அதனால் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த லக்ன சப்லாடு என்னென்ன கிரகமோ அது வந்து நமக்கு 8-12வது தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகம் வந்து ஆப்போசிட் பர் நம்ம சந்திக்கக்கூடிய நபருக்கு லக்ன சப்லாடாக இருந்தால் ஒத்து வராது. ஏன்னா அந்த கிரகம் நமக்கு தீமையை தரக்கூடிய கிரகமாக இருக்கும் போது அது வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்காது. அதனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இயற்கையாகவே
அந்த 4 8 12 நம்ம ஜாதகத்தில் 4 8 12க்கு ஸ்டார் லார்டு யாருன்னு பாருங்கள். அந்த கிரகமும் 8 12க்கு சப் லார்டு யாருன்னு பாருங்கள். இந்த கிரகங்கள் ஏன் 4 8 12 சொல்கிறேன்னா, 4 8 12 ஒரே கிரகமாக தான் இருக்கும், அது மாறே மாறாது மேக்சிமம். இல்லைனா 4 8க்கோ அல்லது 4 12க்கோ அது மாதிரி இருக்கும். 8 12 வெவ்வேறு கிரகமாக இருக்கலாம். பொதுவாக 8 12க்கு தனியாக இருந்தால் 2 8 6 12 அப்படின்னா அது பெரிய அளவுக்கு தராது. அந்த கிரகம் என்று நட்சத்திரம் உப நட்சத்திரம் இந்த மாதிரி காம்பினேஷனில் 8 12 நிறைய வலுவாக தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகத்துடைய பிளானட் எதுவோ அதனுடைய அதை வந்து சப்ளாடாக வைத்திருக்கக்கூடிய நபர் யாரோ அவர்கிட்ட நம்ம பழகும் போது ரொம்ப காலம், ஏன்னா திருமணங்கிறது நீண்ட கால உறவு. ஒரு சாதாரண நட்புனா நம்ம வந்து பார்ப்போம் போயிடுவோம் அதுக்கப்புறம் இருப்போம் அது வேற. ஒரு நீண்ட கால உறவுகளை அமைத்து கொள்ளும் போது இது முக்கியங்கிறதால அந்த விதியை நான் சொன்னேன் சார்.